கோவை பெருநாயக்கன்பாளையம் வீரபாண்டி பகுதியில் திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற கோரி கவுண்டமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் கடந்த 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற கோரி தமிழ்நாட்டில் அதிமுக சார்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் பெருநாயக்கன்பாளையம், வீரபாண்டி, நரசிம்மநாயக்கன்பாளையம், துடியலூர், இடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் தலைமை தாங்கினார். இதில் திமுக அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளுடன் கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து பிஆர்ஜி அருண்குமார் நிர்வாகிகளிடம் பேசும்போது, திமுக கடந்த கால ஆட்சியில் தற்போதைய ஆட்சியிலும் சொத்து வரி, குடிநீர் வரியை உயர்த்தியுள்ளனர். சொல்வது ஒன்று செய்வதொன்றாக உள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் வான் சாகச நிகழ்ச்சியின் போது போதிய பாதுகாப்பு அளிக்காமல் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இது ஆட்சியாளர்களின் மெத்தன போக்குதான் காரணம். காவல்துறையும் தனது பணியை சரிவர செய்யவில்லை. முதல்வரின் தங்கை கனிமொழி கடந்த தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம், தமிழ்நாட்டில் அதிக அளவில் விதவைகள் உள்ளனர் என்று கூறினார். தற்போது அவர்கள் ஆட்சியில் தான் FL2 என்ற பெயரில் மதுக்கடைகளை அதிகம் திறந்து வைக்கிறார்கள். இதுதான் அவர்களின் சாதனை. திமுக ஆட்சியில் தனது மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து முடிசூட்டியதுதான் அவர்களின் சாதனையாக உள்ளது. எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு பாடம் புகட்டி மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன், கூடலூர் நகராட்சி நகர செயலாளர் குருந்தாசலம், பெரியநாயக்கன்பாளையம் வீரபாண்டி பேரூர் கழக செயலாளர்கள் ரகுநாதன், ராமதாஸ், இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார், மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி, ஊராட்சி, டிவிஷன், கிளை மற்றும் சார்பான நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கழக பொதுச் செயலாளர், புரட்சி தலைவர் நிரப்பாளியாருடைய ஆணைக்கிறங்க இன்று கோவை வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்தனை பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளிலே, மாநகராட்சி பகுதியிலும் இன்று திராவிட மாறல் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஒரு மனித சங்கிலி போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் பொதுமக்கள் உள்ளிட்ட அதிமுக விருந்தினராக கலந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னென்ன சொன்னாரோ, எந்ததை செய்ய மாட்டேன் என்று சொன்னாரோ, இன்று மக்களிடத்தில் போய் வாக்குறுதிகளை கொடுத்து இன்று ஆட்சி பேரத்தில் அமர்ந்து எதையே அன்று எதிர்த்தாரோ இன்னைக்கு அத்தனையும் செஞ்சுக்கிட்டார். வீட்டு வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, அனைத்துக்கும் வரி போட்டு இன்னைக்கு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சமீபத்தில் இந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் ஏர்ஃபோர்ஸ் விமான சாகச நிகழ்ச்சியில் இன்று 5 பேர் இங்கு மரணமடைந்திருக்கிறார்கள். வருந்ததக்க சமாச்சாரம் தான். இதெல்லாம் என்னென்னா இந்த அரசனுடைய கவனக்குறைவை காட்டுது. அங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக திறன் நடத்தலை. அந்தனுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு மக்கள் அங்க நிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மற்றதெல்லாம் டைவர்ட் பண்ணி விடுவோம். அந்த போலீஸ் அதுக்கான பணியை செஞ்சிருக்கோம். அதெல்லாம் காவல்துறை செய்யல. அவங்களுக்கு போதுமான குடிநீர் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும், அதெல்லாம் இல்லைங்கிறது குற்றச்சாட்டு. ஆகவே எதுவுமே இன்னைக்கு இந்த அரசு கவனத்தில் சொல்றதில்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம், அவங்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய சாதனை. இந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க செஞ்சிருக்க ஒரு பெரிய சாதனை அவருடைய மகனுக்கு முடிவு முடிச்சுட்டு விழா நடத்திக்கிறார். அவர் மகன் விரும்பியது போல சென்னையில் கார் ரேஸ் நடத்திக்கிறார். இதற்கெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மக்களுக்கு, அத்தனை பேர் குடிக்கிற மக்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்கிறார். இதை கேட்டால் நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அரசியல் செய்யக்கூடாது சொல்றாங்க. அன்னைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருந்தபோது அன்னைக்கு என்ன இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க? அன்னைக்கு பொய்யான நீட் தேர்வில் ரத்து பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் இருந்தப்ப இவங்க ஒப்பாரி வச்சு இந்த அன்றைய அரசுக்கு அவப்பெயர் இருந்தாங்க. இதுதான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தா அதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சாங்க. அது அதை விடவா இப்போ நாங்கள் மோசமாக நடந்துட்டோம். நாங்கள் நடக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுகிறோம். நாங்கள் அது மாதிரி பொய்யா சொல்லணும். நடந்து தவற நீங்கள் உஷாராக இருந்துருக்கணுங்கிறது எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்பட நாங்கள்லாம் வந்து இந்த அரசை உஷார்படுத்திக்கிறோம். ஏன் அதை செய்யவில்லைன்றதை கேட்குறோம். நாங்கள் பொய்யெல்லாம் எதுவும் பேசுகிறோம். அன்னைக்கு நீங்கள் நீட் தேர்வுக்கு அந்த அனிதா அந்த குழந்தைகள்லாம் இருந்தப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு பொய் வச்சு அன்னைக்கு நீங்கள் நீட் தேர்வுக்கு அந்த அனிதா அந்த குழந்தைகள்லாம் இருந்தப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு பொய் வச்சு
இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்க அரசியல் வேண்டாம் சொல்றீங்க, அன்றைய நிலையும் இன்றைய நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய சகோதரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அன்றைக்கி என்ன சொன்னாங்க, தமிழகத்தில் தான் விதவையின் சதவீதம் அதிகமாக இருக்கு, நாங்கள் வந்தோடனே பிராந்தி கடையெல்லாம் மூடுவோம், மதுக்கடைகள் மூடுவோம் சொன்னாங்க. இன்னைக்கு செஞ்சுருக்காங்களா? அவங்க அண்ணன் வந்தோடனே முதல் டைம் போடுவார்னு சொன்னாங்க. இன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்களா? இன்னைக்கு எப்பல் டூ என்ற பெயரில் அத்தனை இடத்துல கடை திறக்கிறாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையை விட அது அதிகமாக இருக்குமா போடுறாங்க என்னென்னா, அத்தனை எப்பல் டூ இருக்கு, அத்தனை கடை இருக்கு. இந்த ரோட்லேயே இந்த பெரியநாயக்கமலை பேர் வச்சுன்னா இரண்டு மூன்று எப்பல் டூ, மூணு எப்பல் டூ இருக்கிற பிராந்தி கடை போகணும், எப்பல் டூங்கிற பேரில் இந்த பெரியநாயக்கமலையில் மூணு. ஆகவே இது எல்லாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து போய்கிற வகையில் இந்த அறப்போராட்டம் ஆனால் திமுக நினைச்சிருக்காங்க, நம்மளை மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்கன்னு மௌன போராட்டம் இருக்காங்க. இந்த விளைவுகள் இப்போ இவங்க செஞ்சுருக்கிற விளைவுகள்லாம் 26 தேர்தலில் தெரியும். கண்டிப்பாக 2026 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக ஆனால் நிரப்பாடியாக பதவியேற்பிருக்கிறார் என்பதை உறுதியாக கூறி அதற்கு வாய்ப்பு தர நன்றி.